हलो फ्रेंड्स वेलकम टू वी फैशन इनकी और पूनम सारियो ब्लौस एपी तक पाकपर इत पाती साफ्टा रेमेनिंग ओरिजिनल मैच आगाम नम्बर सुरकम एपी तक पाकल ओरिजिनल तुणी वो फ्रंट सैडा पटर लाइनिंग वो अल पटर ऐन ना वो पईपिंग वेपरेंटे अगर एमिंग पड़ेदा ओरिजिनल तुणी वो बैक साइड वैसे लाइनिंग इतनी मोदल पिन पड़को पिन पड़ी के मटम तुणी वो नवराम तोद ईसिया रेजनल लाइनिंग वरेंद्री तयल वि உங்களுக்கு இது ரெண்டத்தையும் அட்டாச் பண்றது தான் கஷ்டமா இருக்கும் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா நார்மல் ப்лауஸ் மாதிரி தச்சிரலாம் இப்போ நெக் வந்து நெக் சுத்தி தையல் போட்டுக்கலாம் ஒரு பல்ல அளவுக்கு அதாவது கைட் அளவுக்கு சுத்தி தையல் போடுங்க இழுக்க கூடாது உள் துணியை வந்து இழுக்க கூடாது லைட்டா இப்படி திருப்பி விடுங்க அவ்வளவுதான் இழுக்காம தைக்கணும் இழுத்தீங்கன்னா சுருக்கம் கொடுத்துரும் நெக் பைப்பிங் போடுறதுனால உள்ள கட் பண்ணி எடுத்துட்டு திருப்பி விட போறேன் பின்னெல்லாம் எடுத்துருங்க எடுத்துட்டு உள் நெக்ல இருக்கிற உள் துணியை கட் பண்ணிட்டு நெக் கட் பண்ணி எடுத்துட்டு உள்ளக்குள்ள கட் பண்ணி லைட்டா கட் பண்ணி விட்டு நெக் திருப்பிக்கலாம் இதை திருப்பி விட்டு இந்த எட்ஜ்ல தையல் போட்டுக்கலாம் அதே எம்மிங் பண்றதா இருந்தா அப்படியே வெச்சு தச்சிரவும் கரெக்ட்டா இந்த ரெண்டத்தையும் மடிச்சு வெச்சு அந்த எட்ஜ்ல நெக்க சுத்தி தையல் போட்டுக்கலாம் தையல் போடும்போதுமே இழுக்காதீங்க லைட்டா ஈவன் பண்ணிட்டு அப்படியே தையல் போட்டுட்டு வந்துருங்க இப்போ ரெண்டு துணியுமே ஷோல்டரண்ட ஜாயின் பண்றோம் துணி இழுக்காம லைட்டா ஈவன் மட்டும் பண்ணிக்கோங்க இழுத்தீங்கனா கண்டிப்பா சுருக்கம் வரும் ரெண்டு துணியும் ஒன்னு போல இருக்கிற மாதிரி ஈவன் மட்டும் பண்ணிக்கலாம் இப்போ தச்சு முடிச்சாச்சு இது பாத்தீங்கன்னா பாருங்க லைனிங் ஒரிஜினலும் ஈவனா இருக்கு துணி எங்கயுமே எக்ஸஸா இல்ல துணி அதாவது ஏஞ்சி இந்த மாதிரி நிக்கல இந்த மாதிரி இருந்துச்சுனா ஒரிஜினல் தனியாவும் லைனிங் தனியாவும் தெரியும் நீங்க இழுக்காம தச்சிங்கன்னா மட்டும் தான் இந்த மாதிரி வரும் இப்போ எக்ஸஸா இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்க கட் பண்ணும்போது ஒரிஜினல் துணி 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா லைனிங்கை விட 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு தான் கட் பண்ணனும் அப்பதான் தைக்கும்போது உங்களுக்கு சரியா வரும் நீங்க ஈவனா வெட்டிட்டீங்க அப்படினா தைக்கும்போது சரி வராதது அந்த கீழ ஒரு மடிப்பு மடிச்சு தச்சிடலாம் நாச் போட்டுக்கிற இடத்துல மறுபடியும் மடிச்சு தச்சிடலாம் இங்க டாட் பிடிக்கிறதுக்கு பொறுமையா பார்த்து பிடிச்சுக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி துணி வந்து ஒரிஜினலும் லைனிங்கும் தனித்தனியா நின்றோம் தையல்ல விழுகாது அதனால பார்த்து போட்டுக்கோங்க அது நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கனா நீங்க சென்ட்ராவே நார்மலாவே ஒரு ஸ்டிட்ச் போட்டு அதுக்கு அப்புறம் மடிச்சி அது மேல ஒரு ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க அப்ப துணி நவராம உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும் அதாவது துணியை ஓபன் பண்ணி வெச்சிட்டு சென்ட்ரா நேரா ஒரு தையல் போட்டுக்கோங்க அதுக்கு அப்புறம் மடிச்சு வெச்சி தையல் போடிங்க அப்படினா உங்களுக்கு ரெண்டு துணி நவராம கரெக்ட்டா இருக்கும் ஃப்ரண்ட்டுமே அப்படியே தான் நீங்க ரெண்டுமே மார்க் பண்ணிக்கோங்க அப்பதான் மாறாம இருக்கும்
மேலேயும் அடியிலையும் மார்க் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் பேக் மாறாமல் இருக்கும். ஒரிஜினல் எது பேக் எதுன்னு பார்த்துக்கோங்க. டிசைனு பார்த்துட்டு மேலே வைங்க. மார்க் பண்ணியிருக்கிறது மேலே வர மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நெக்கு சுற்றி பின்னு போட்டுக்கோங்க. அப்படி நீங்கள் திருப்பி விடலான்னா கூட இப்படி மேலே வச்சுட்டு ஃபுல்லாக வந்து பின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பின் பண்ணிவிட்டு சுற்றி தைக்கும்போது இழுக்காமல் தைக்கணும். தைக்கும்போது உங்களுக்கு சுருக்கம் வராமல் இருக்கும். எக்ஸ்ட்ரா துணி கட் பண்ணி விட்டு நெக்கை திருப்பி விட்டுடலாம். லைட்டாக ஈவன் மட்டும் பண்ணிவிட்டு தையல் போடுங்க. கரெக்டாக அந்த நெக்கை சுற்றி எச்சிலேயே தையல் போட்டுக்கோங்க. இது ரெண்டு துணி ஈவன் மட்டும் பண்ணிக்கோங்க, இழுக்காதீங்க. இப்போ சுற்றி தையல் போடலாம். பாருங்க, லைட்டாக நான் ஈவன் பண்ணிவிட்டு தையல் போடுறேன். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் தையல் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸஸாக இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்துடலாம். நாச்சஸ் வந்து அந்த இடத்துல கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ இந்த டாட் போடும்போதுமே பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கரெக்டாக அந்த சென்டரில் ஒரு தையல் போட்டுட்டு நீங்கள் மார்க்கர் வச்சு கூட மார்க் பண்ணி அது மேலேயே ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து மடித்து விட்டு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினலும் லைனிங்கும் நவுறாமல் ஒரே மாதிரி இருக்கும். நான் வந்து உங்களுக்கு அப்படியே தான் போடுறேன் தையல். இதில் ஒரிஜினலும் லைனிங்கும் கரெக்டாக தைச்சிட்டு இந்த டாட்டும் கரெக்டாக தைச்சிட்டிங்கன்னா மிச்சம் இருக்கிறதெல்லாம் நார்மல் ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி தான் ஈஸியாக தைச்சிடலாம். இதில் ரெண்டு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. ஒரிஜினலும் லைனிங்கை வச்சு தைக்கும்போது இழுக்காமல் கரெக்டாக வச்சு பின் பண்ணிவிட்டு தைக்கணும். ரெண்டாவது, டாட் போடும்போது பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா துணியை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒரு மார்க்கர் வச்சு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. அது மேலே ஒரு தையல் போட்டு அதுக்கப்புறம் மடித்து விட்டு தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மெத்தடில் தைச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் சுருக்கம் இல்லாமல் பர்ஃபெக்டாக வரும்.